ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசியா கிச்சன். உங்கள் சப்போர்ட்டுக்கு அதற்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோ கலப்பலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கறி இல்லாத கோலா உருண்டை. இது மீல் மேக்கர். சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ பொட்டுக்கல்ல ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து 3 ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த கோலா உருண்டை செம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு ஒரு உருண்டை உருட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். எண்ணெய் ஓவர் ஸ்பீடாகவும் இருக்கக்கூடாது, ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, இல்லை உருண்டை உடஞ்சிரும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கனாலும் உள்ளார வேகாது, மீடியமான ஸ்லோவில் வச்சு தான் வேக விடணும். எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இந்த